கன்சூமர் வாட்ச் அப்படிங்கிறது இது நாங்கள் 2013 நடந்துட்டு இருக்கிறது ஒரு சின்ன அறிமுகம் என்ன அப்படின்னா, உங்க கண்டிப்பா இந்த சைட்ல இருக்கிறவங்கன்ற ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். 2010-11 அந்த டைம்ல இருந்து மின்வெட்டுகள் மறக்க முடியாத விஷயங்கள், அதனால பல பல தொழிற்சாலைகள் பல வாழ்வாதாரங்கள் மாற்றி எழுதப்பட்டு அந்த டைம்ல வந்து தமிழ்நாட்டில் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. மின் மிகை மாநிலமா எப்படி தமிழ்நாடு ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய அனல்மின் நிலையத்தை கொண்டு வந்துடுவோம். நிறைய அனல்மின் நிலையத்தை நாங்கள் ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு மின்மிகை மாநிலமா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த அடிப்படையில கிட்டத்தட்ட 50,000 மெகாவாட்டுக்கு பிளான்ட் வரதா இருந்துச்சு. அந்த 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 2-3 ஆண்டுகளில் தனியார் மயமாக்கப்பட்டு நிறைய பிரைவேட் கம்பெனிகளுக்கும் கெமிக்கல் ஃபர்டிலைசரும் இதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டும் சம்மந்தம், மின் தயாரிப்பு அப்படிங்கிறத சம்மந்தமே இல்லாத நிறைய கம்பெனிகள் இந்த இதுக்குள்ள வராங்க. அந்த நேரத்துல தான் இவங்க எல்லாம் ஏன் தமிழ்நாடு பக்கம் அதிகப்படியா வருது அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் அனல் மின் நிலையங்கள் அப்படிங்கிறது அதிகப்படியா தண்ணீர் புரியக்கூடிய ஒரு நிலையம். அப்படி இருக்கையில அதுக்கான தேவைக்கு கடல் நீரை உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால கடலோர பகுதிகளில் நிறைய பவர் பிளான்ட் போட ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னு குறிப்பா சொல்லணும், நாகப்பட்டினம்ங்கிற ஒரு மாவட்டத்துல மட்டும் 13 பவர் பிளான்ட் போடுறதா அறிவிப்பு வந்துச்சு. இவரைக்கும் ஒரு பவர் பிளான்ட் கூட வரல, இது நான் இங்கால சொல்லல, ஆனா வரல அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் 2016 தமிழ்நாடு மின்மிகை மாநிலமா அறிவிக்கப்பட்டது. ஆனா அந்த அடிப்படையில ஆரம்பிச்சிருந்தா இந்த தெர்மல் வாட்ச் அப்படிங்கிறது. நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த நிலையம் ஏற்கனவே வந்த இடங்களா இருக்கலாம், இல்லைன்னா வரப்போற இடங்களா இருக்கலாம், அதை சுத்தி இருக்கிற மக்களுக்கு அதை பத்திய விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, அதுதான் நாங்க பெரும்பாலும் பண்ற ஒரு வேலை. ஒருவேளை வந்துடுச்சு அனல் நிலையம் அப்படி அப்படின்னா அதோட தாக்கம் என்னவா இருக்கும், இதனால என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கறத பத்தி சட்டத்தோட வரம்புக்குள்ள எப்படி மக்கள் அவங்களோட உரிமையை கேட்கலாம். கோர்ட்டுக்கு போறதுக்கு எப்பவுமே இருக்கு, அதை தாண்டி இந்த இந்த சுற்றுச்சூழல் சட்டத்துக்குள்ளேயே இருக்கிற வரம்புக்குள்ள நீங்க எப்படி உங்களோட உரிமைகளை நீங்க மேல்நிறுத்தலாம் அப்படிங்கிற பண்ற அந்த விழிப்புணர்வு தான் நாங்க பண்றோம். அதுதான் பெரும்பாலும் இந்த இருக்கு, நான் படிக்க போறது கிடையாது. அங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா நாங்க கார்டன் புக்லெட் போட்டோம் இதை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு. இந்த சட்டத்துக்கு ரொம்ப பெரிய விஷயமா சொல்லப்பட்டது இந்த கருத்து கேட்பு கூட்டம் அப்படிங்கிறது. ஒரு கருத்து கேட்பு கூட்டம் தான் என்ன, அதுல மக்களோட உரிமைங்கிறது என்ன, அதை நம்ம எப்படி நிலைநிறுத்தலாம் அப்படிங்கிற அந்த போக்குல நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளா இருக்கட்டும், இதெல்லாம் நிறைய இந்த புக் வெளியிடுறது, இல்லைனா கார்டன் புக்லெட் அந்த அந்த வடிவத்தில், இல்லைன்னா வீடியோ அந்த மாதிரி பண்றது, அந்த மாதிரி வேலைகள் பெரும்பாலும் இந்த தெர்மல் வாட்ச் அப்படிங்கிறதுல நடக்குது. இதை தாண்டி சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு அறிவிக்கை, காலையிலேருந்து நிறைய சொல்லி சொல்லிட்டேன் இந்த வார்த்தைய. அதுக்கு என்ன அர்த்தம், இதனால என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பிரீஃபா ஒன்று சொல்றேன் உங்ககிட்ட. சுற்றுச்சூழலுக்கு தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள் நிறுவனங்கள் அப்படின்னு சில இருக்கு, சட்டத்துக்குள்ள அதெல்லாம் போட்டு அந்த லிஸ்ட் போட்டு வைக்கிறாங்க. இதுல ஏதாவது ஒண்ணுக்கு உங்களோட இடத்துல வரப்போகுது அப்படின்னா, அது வரத்துக்கு முன்னாடி சுற்றுச்சூழல்ல அதுக்கு என்ன தாக்கம் இருக்கு அப்படிங்கறத கம்பெனிக்காரன் கண்டுபிடிக்கணும். அதை பத்தி அவன் மக்கள் கிட்ட போய் எடுத்து சொல்லணும், எடுத்து சொல்லி அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் அதையும் சேர்த்து வச்சு அவன் வந்து ஒரு மேலாண்மை திட்டம் வந்து தயாரிக்கணும். அதாவது உங்க இடத்துல காத்தால நிறைய இருக்காங்க, ஆனா காத்தால சொல்ல முடியாதுன்னு அவங்க எடுத்துட்டாங்க, அந்த சுற்றுச்சூழல் தாக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம ஹைட்ரோ பவர் சொல்லலாம், அணையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிறது நீர் வச்சு, அப்படி இருக்கையில அந்த கம்பெனிக்காரன் கொண்டு வர போறான் ஒரு மின் நிலையத்தை அப்படின்னா, அதுக்கு முன்ன அவன் வந்து மக்கள் கிட்ட போய் அதை பத்தி கருத்து கேட்டு அவங்களோட கருத்தையும் வச்சுட்டு அவன், நான் இதெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு அந்த இடத்துல, இதெல்லாம் நான் இவ்வாறு சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு சுற்றுச்சூழல் சான்றிதழ் அப்படின்னு வந்து வாங்கணும். அந்த சான்றிதழ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவன் கட்டவே ஆரம்பிக்க முடியும், இதுதான் சட்டம் சொல்ற ஒரு விஷயம். ஸோ இந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு இஐஏ அப்படின்னு நம்ம சொல்றது அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த இஐஏ அவன் கொடுக்காம அவனுக்கு கிளியரன்ஸ் கிடைக்காது, கிளியரன்ஸ் இல்லாம பிளான்ட் கட்ட முடியாது, இதுதான் பெரிய நோக்கம் இந்த இந்த சட்டத்துல. இது சொல்லிட்டாப்ல 1994 முதல்ல கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்தை, அப்புறம் 2006, இப்போ 2019. இது ஏன் இந்த நான் ஏன் இதை காமிக்கிறேன் அப்படின்னா, ஒரு சட்டம் ஒரு வருஷத்துக்கும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் 12 வருஷத்துக்கு அப்புறமும் அதை மாற்றி அமைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும், அந்த சட்டத்துக்கு ஏதோ குறைபாடு இருக்கு அடுத்து வர சட்டம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது கிடையாது. 1994 வந்த சட்டத்தோட மோசம் 2006, 2006 வந்ததோட ரொம்ப மோசம் 2019. இப்படிதான் நம்ம போயிட்டு இருக்கோம். முதல் சட்டத்துல பஞ்சாயத்து தலைவங்க கருத்து கேட்பு கூட்டத்துல இருந்து ஆவணம் அப்படின்னு சட்டம் இருந்துச்சு,
அதை 2006 தூக்கிட்டாங்க. முதல் இடத்துல ஆய்வுக்குழு அப்படின்னு ஒன்று அமைச்சு ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஆய்வுக்குழு போய் வல்லுநர்களோடு சேர்ந்து அந்த இடத்துல பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சட்டம் இருந்துச்சு. 2006 அதை கொண்டு வராங்க. ஆனால் அப்போ என்ன சொல்கிறாங்க, நீ போய் அந்த இடத்துல பார்த்துட்டு வரணும், ஆனால் நீ அந்த இடத்துல வந்து அவங்க ஆய்வு பண்ண போகிறேங்கிறது 7 முன்னாடி அந்த கம்பெனிக்கிட்ட சொல்லிட்டு தான் நீ போகணும் அப்படிங்கிறாங்க. கம்பெனிக்காரன் அதை கேட்ட மாதிரி அந்த இடத்துல அன்றைக்கி அந்த கிராமத்து மக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, அவனுக்கு வேணும் ஒரு 4 நிற்க வைப்பான், ஆய்வுக்குழு போய் பேசும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னுவான், அவங்களும் அனுமதி கொடுப்பாங்க. அப்படி வரது தான் நிறைய தொழிற்சாலை. இதுதான் 2006 வந்த ஒரு விஷயம். 2006 வந்த சட்டத்தை இன்னும் மோசமாக எப்படி சீர்குலைக்கலாம் அப்படின்னு வந்த ஒரு முயற்சி தான் இந்த 2019. இன்னைக்கு கலையில் லியோ பொதுவாக சொன்னாப்புல, ஆனால் பெரும்பாலும் நடக்கிற ஒரு விஷயம் வந்து இந்த கடைசி 5 சுற்றுச்சூழல் சாக்கமாக இருக்கிற நிறைய சட்டங்கள் மாற்றி எழுதப்படுது. மாற்றி எழுதப்படுற ஒவ்வொரு சட்டமும் தனியாருக்கு இன்னும் அதிக சக்தி தரும். அது நம்ம திரும்ப திரும்ப சிஆர்செட் அப்படின்னு சொல்ற கடலோர ஒழுங்குமுறை ஆணையம் அதையும் நீங்க பார்க்கலாம், இதுலயும் நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் கம்பெனிக்காரங்களுக்கு ஒரு சாதகமாகவே ஒரு சட்டம் இயற்றப்படுது அப்படின்ற அந்த போக்கு நம்ம பார்க்க முடியல. இந்த சட்டத்தோட விளக்கம் இதுதான். இந்த சட்டம் ஏதாவது ஒரு கம்பெனி வருது அப்படின்னா அதை வரவிடாம, அது சுற்றுச்சூழலுக்கு தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா அதை வரவிடாம பண்றது, இல்லைன்னா வந்துச்சு அப்படின்னாலும் கம்மியாக தாக்கத்தை வர அளவுக்கு கொண்டு வருது அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட இயற்றப்பட ஒரு சட்டம் தான். இது லியோ காலையில் சொன்ன விஷயம். அவனும் பெருசா சுற்றி காட்டல, இந்த முதல் 5 7 சட்டத்தை மாற்றி அமைச்சாங்க, கடைசி 5 14 சட்டத்தை மாற்றி அமைச்சாங்க. இதனால நீங்க ஏதாவது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டோம், நான் ஒண்ணுமே சொல்லுவேன். 21 இது வரைக்கும் கடைசி 13-14 ஆண்டுகளில் மாற்றப்பட்டிருக்கு இந்த சட்டம். லியோ காலையில் சொன்னாப்புல இந்த சட்டத்தை மாற்றி அமைக்குது அப்படின்னா நீங்க பாராளுமன்றத்துக்கு போக வேண்டாம், பாராளுமன்றத்துல போய் அவங்களோட ஒப்புதலோட வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது ஒரு அந்த மாதிரி ஒரு மதிப்புக்குள்ள ஒரு சட்டம் கிடையாது, இது அடிப்படை சட்டம் கிடையாது, அதுக்கு அடுத்த ஒரு சட்ட அளவு அப்படிங்கிறதுனால இதை வந்து அந்த பக்கம் எடுத்துட்டே போகாம ஒரு நிர்வாக பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் அமைச்சகத்திலேருந்து ஒரு லெட்டர் போட்டாலே இந்த சட்டம் மாறுறாப்புல, அந்த அளவு வீக்காக இருக்கிற ஒரு சட்டம் தான். நம்ம ஊரோட நிலத்தையும் காத்தையும் தண்ணியையும் மாசையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கிற ஒரு சட்டம் தான் இருக்கு. இது வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து ப்ராசஸ் என்ன, எப்படி இந்த சான்றிதழ் வழங்குறாங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். முதல்ல வந்து மனுதாரர் ஒரு கம்பெனி, நான் வந்து ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்க போகிறேன், அதனால சுற்றுச்சூழல் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா நான் முதல்ல வந்து அமைச்சகத்துக்கு ஒரு கடிதத்தை எழுதணும். அந்த கடிதத்தில் இதுதான் எனக்கு தெரிஞ்சு மேலோட்டமாக இருக்கிற தாக்கம் அப்படின்னு நான் சொல்லணும். அதோடனே அமைச்சகம் பார்த்துட்டு ஒரு 60 அது சொல்லுவோம், சரி இது நீ கொடுத்துருக்கிறது ஒரு மேலோட்டமான ஒரு விஷயம்தான், இதில் நிஜமாகவே என்னென்ன தாக்கம் இருக்குது, கடலில் என்ன தாக்கம் இருக்குது, நீரில் என்ன தாக்கம் இருக்குது, நிலத்தில் என்ன தாக்கம் இருக்குது, காற்றுல என்ன தாக்கம் இருக்குது, மக்கள் வாழ்க்கையில் என்ன தாக்கம் இருக்குது அப்படிங்கிறத நீ இன்னும் பெருசாக ஒரு ஆய்வு பண்ணு அப்படிங்கிறதுக்கு ஒரு வரைவு கொடுக்கும். அந்த வரைவு தான் நம்ம டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் வச்சு தான் அவன் வந்து ஆய்வு பண்ணலாம். அது வந்து ஒரு சிலபஸ் போடுற மாதிரி என்னெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை 60 வந்து அமைச்சகம் கொடுக்கணும், அவங்க தான் காப்பாற்றுறது நம்ம ஊரில். இதை தாண்டி அவங்க வந்து ஒரு EIA அப்படிங்கிறத அவங்க சமர்ப்பிக்கிறாங்க. இந்த கம்பெனி மூலமாக வேலை பண்ண அந்த கன்சல்டன்ட் வந்து இதுதான் இந்த ப்ராஜெக்டால தாக்கும் அப்படின்னு ஒரு ஃபுல் டாக்குமெண்ட் ஒன்று பண்ணுறாரு. அதை வந்து இவன் கம்பெனிக்காரன் போய் அமைச்சகத்துக்கு கொடுக்கணும். அமைச்சகம் அதை பார்த்ததுக்கப்புறம் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கிட்ட சொல்லும், நீ அடுத்த 45 கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தணும். இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் அந்த ஊரை சுற்றி இருக்கிற மக்களாக இருக்கட்டும், இல்லைன்னா பெரும்பாலும் சுற்றுச்சூழல் மேலே அக்கறை இருக்கிறவங்களாக இருக்கட்டும், பங்கெடுத்துக்கணும். அதுதான் 45 அந்த பொது கருத்து கேட்பு கூட்டம் அப்படிங்கிறத நடத்தியாகும். அப்படி நீங்கள் நேரம் போக முடியல அப்படின்னா நீங்கள் இமெயில் அனுப்பலாம், லெட்டர் அனுப்பலாம், எல்லாமே பண்ணலாம். அதில் ஒன்றும் இல்லை, கலெக்டர் தான் அதை வந்து தலைமை வதிப்பார். இதை அடுத்து வந்து கருத்து கேட்புக்கு அப்புறம் சில மாறுதல்களை கம்பெனி கொண்டு வரணும் ப்ராஜெக்டில். சரி நான் வந்து நீ சொல்கிற உனக்கு தண்ணி கெட்டு போயிடும் அப்படின்னா நான் இத்தனை கிராமங்களுக்கு நான் தண்ணி குடிக்கிற தண்ணி வசதி தரேன், இல்லை நீ சொல்கிற இந்த இடத்துல நிலத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும் அப்படின்னா இல்லை மேலாண்மைக்கு நான் ஏதாவது வழி பண்ணுறேன். அலையாத்தி காடுகள் பற்றி சொன்னாங்க கலையில் சார், அலையாத்தி காடுகள் இதனால பிரச்சனை ஆகும், மேக்ரோ அப்படிங்கிறது அது வந்து பெரும்பாலும் கடல்லாம் வெள்ளம் வராமல் தாக்கிறதுக்கான ஒரு ஒரு நீர்நிலை ஒரு ஒரு நீர்நிலையில் வளர்ற ஒரு அலை
தடையா இருக்காது. அதை எப்படி வளர்க்கறது, அதை எப்படி மேலாண்மை பண்றது அப்படிங்கிறதுக்கு நீ என்னெல்லாம் பண்ண போற, அந்த மாதிரிலாம் நிறைய சுற்றுச்சூழலும் மேலாண்மைக்கான விதிமுறைகளும் சேர்ந்து வருதுதான் இந்த ஃபைனல் EIA. அதை கம்பெனி அதை வந்து கம்பெனி சமர்ப்பிக்கிறோம். அமைச்சகம், சுற்றுச்சூழல் அமைச்சகம், காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகம் வந்து அதை பரிசீலிச்சு 120 நாளுக்குள்ள சுற்றுச்சூழல் சான்றிதழ் வழங்கணும். இதுதான் பெரும்பாலும் இருக்கிற சட்டத்துல இதுதான் வரம்பு, இந்த டைம் இதுதான் எடுக்கணும். இப்போ வந்து என்ன கம்பெனிக்காரங்க நம்ம சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி 640 நாள் ஆச்சு ஒரு கம்பெனிக்கு இந்த கிளியரன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஆனா அதனால எனக்கு என்னோட தொழில்மயம் ஆக்குதல் அந்த கொள்கை வந்து எனக்கு கஷ்டப்படுது, கம்பெனி வரல அப்படின்னா எங்களுக்கு அந்த தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லை, அதனால நாங்க அந்த நேரத்தை கம்மி பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு ஒரு கம்பெனிக்கு கிளியரன்ஸ் கிடைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நேரம் அதை மாத்தி அமைக்கிறாங்க, 6 மாசம் அவருக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. இப்ப கிட்டத்தட்ட அங்கதான் இருக்கு. இப்போ ஒரு 3 மாசம் முன்னாடி நம்மளோட ஜவடேகர் அவங்க அமைச்சர் அவங்க சொன்னாங்க 105 நாள்ல இப்ப சதிக்கு கொடுத்துடலாம்னு இருக்கோம். கொஞ்ச நாள்ல 2 மாசத்துல 2 வருஷத்துல கொடுத்துட்டு இருந்த கிளியரன்ஸ் நாங்க இப்ப 2 மாசத்துல கொடுக்க போறோம், ஏன்னா அப்பதான் தொழில் வளர்ச்சி அதிகமா இருக்கும். ஆனா இது வந்து யாரு சொல்றாங்க, இது தொழிலமைச்சர் சொல்றது, சுற்றுச்சூழல் அமைச்சர் சொல்றாங்க. இதுதான் பெரும்பாலும் சொல்ற ஒரு விஷயம். கீழே நான் போட்டுக்கிறது என்ன அப்படின்னா, அமைச்சகம் அப்படிங்கிறதுல டெல்லி ஆபீஸ், அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் சின்ன ப்ராஜெக்ட், ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ஒரு அணில் மண்டலம் அப்படின்னா 500 மெகாவாட்டுக்குள்ள இருக்கிற சின்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா டெல்லி வரைக்கும் போக வேண்டாம், தமிழ்நாட்டிலேயே ஒவ்வொரு மாநிலத்திலயுமே ஒரு ஆபீஸ் வச்சு அவங்க வந்து அதுக்கு அனுமதி தரலாம் அப்படிங்கிற நிலைமை தான் இப்ப சதிக்கு இருக்கு. எந்த மாதிரி கம்பெனிக்கெல்லாம், என்ன மாதிரி தொழிற்சாலைக்கெல்லாம் இந்த கிளியரன்ஸ் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய கேட்டகரி இருக்கு. பெரும்பாலும் இயற்கை வளங்களை சுரண்டதுல இருந்து, சுரங்கங்கள்ல இருந்து அதை முதல்ல வந்து பதப்படுத்துறது, அதாவது முதல்ல நான் இங்க சொல்றது வந்து உங்களுக்கு வித் தயாரிப்பு அதெல்லாம் இங்கிட்டு வரும், அதுக்கப்புறம் கோலை பதப்படுத்துறது ரெடி பண்றது அந்த ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி அதுங்களில் வருது எல்லாமே, அதே மாதிரி தோல் உரிப்ப லெதர் இண்டஸ்ட்ரி அவங்க, அதுக்கப்புறம் ஆஸ்பெஸ்டாஸ் இந்த ப்ராசஸ் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து ஆயில் அண்ட் கிளாஸ் டிரான்ஸ்போர்டேஷன் இந்த பைப்லைன் போடுறவங்க அந்த கம்பெனி, அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கப்புறம் தயாரிப்புக்கான ப்ராஜெக்ட்ஸ் பெஸ்டிசைட்ஸ் தயாரிக்கிறவங்களாக இருக்கும் இதெல்லாம் கெமிக்கல்ஸில் தான், அதுக்கப்புறம் பெயிண்ட்டு சுகர் பேப்பர் இண்டஸ்ட்ரி அதெல்லாம் ஐ திங்க், டையிங் இண்டஸ்ட்ரி இந்த ஏரியாலையும் ஐ திங்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இந்த சட்டம் பொருந்தும். அது தவிர நம்ம உள்கட்டமைப்பு இந்த ஏர்போர்ட் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இன்னைக்கு கூட ஐ திங்க் நேற்றுக்கு ஐ திங்க் அமைச்சர்கிட்ட போய் பேசியிருக்காங்க, டிஃபென்ஸ் அமைச்சர்கிட்ட வந்து கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட் ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஷன் நடந்துட்டு இருக்கிறதுன்னு, அதை பற்றி அதை விரைவாக்குறதுக்கு அதுக்கு நிதி ஒதுக்கிறதுக்கு அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா எனி ஜஸ்ட் எனி ப்ராஜெக்ட், வீடுகள் கட்டுறாங்க ஒரு அளவுக்கு மேலே போச்சு அப்படின்னா பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ், டவுன்ஷிப் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அந்த மாதிரி எல்லா விதமான ப்ராஜெக்டுகளுக்கும் இது பொருந்தும் இந்த சட்டம் அப்படிங்கிறது. ரோட், ஆமாம், அப்போ காலையிலையும் ஹைவேஸ் பேசணும், ரோட் ஹைவேஸ் ப்ராஜெக்ட் இல்லைன்னா எலிவேட்டட் ஹைவே அப்படிங்கிறாங்க, இல்லைனா எக்ஸ்பிரஸ்வேங்கிறாங்க, மாறி பேரெல்லாம் வருது, அப்புறம் அந்த மாதிரி எல்லா விதமான ப்ராஜெக்ட், அதே மாதிரி திடக்கழிவு மேலாண்மை ப்ராஜெக்ட்ஸ், இதுங்க எல்லாத்துக்குமே இந்த என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது தேவை, இவங்க எல்லாமே இந்த சட்டம் இந்த மா இந்த சட்ட நடைமுறைக்குள்ள உட்பட்டு வருவாங்க. ஓகே, நம்ம வந்து சொல்றோம் இந்த சட்டத்தினால ப்ராஜெக்ட்ஸை தடுக்கிறதுக்கான ஒரு அதிகாரமும் இருக்கு, அனுமதி வழங்குறதுக்கான ஒரு அதிகாரமும் இருக்கு அப்படின்னு. ஆனா நம்ம அமைச்சர்களே, சுற்றுச்சூழல் அமைச்சர்களே சொல்ற ஒரு விஷயம் கூட, அந்த வெறும் கிளியரன்ஸ் தான் தரோம் தவிர நாங்க எந்த ப்ராஜெக்டையும் பெரிய அளவுல நிறுத்துறது கிடையாது, அது ஒரு ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். ஒரு சுற்றுச்சூழல் அமைச்சரை கூப்பிட்டு இந்த சட்டம் இதுக்காக நிறுத்திருப்போம், நாங்க எதுவுமே நிறுத்தது கிடையாது, எல்லாத்தையும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றதுக்கு. அது எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 96ல இருந்து இருக்குது, எந்த வருஷத்துக்கெல்லாம் அமைச்சகத்துல தகவல் கொடுத்துருக்காங்களோ அந்த நான் கொடுத்துருக்கேன், சில வருஷங்கள் நடுவில் இருக்கிறத அது எப்படி இல்லை, சிலர்ல அதே மாதிரி அவங்க ஒரே மாதிரி கொடுக்க மாட்டாங்க, ஒரு வருஷம் வந்து ஜான்வரிலேருந்து டிசம்பர் கொடுப்பாங்க, ஒரு வருஷம் ஏப்ரல்லேருந்து அடுத்த மார்ச்சுக்கு கொடுப்பாங்க, ஒரு வருஷம் ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் தான் இருக்கு, அடுத்த 3 மாசத்துக்கு இல்லை. ஆனா இருக்கிறதெல்லாம் வச்சு நான் அவங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கொடுக்கணும், இவ்வளோ ப்ராஜெக்ட் ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு, இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் சுற்றுச்சூழல் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி இதெல்லாமே, ஒரு வருஷம் அது 2500 போச்சு, அந்த அந்த வருஷம் தான் அந்த
2006 சட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அது வரைக்கும் கொஞ்சம் நிலையில இருந்த ப்ராஜெக்ட் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு பெருசாக்கி இப்போ அவன் சட்டத்தை மாத்தி அமைக்கிறான். இதுக்கு என்ன நோக்கம், எதுனால அப்படின்னு அவன் சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படைத்தன்மை. இப்போ வரப்போற சட்டம், இப்போ இருக்கிற சட்டத்துல வெளிப்படைத்தன்மை அதிகமா இல்லை, அதனால நான் அதை இன்னும் அதிகரிக்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொன்னு எஃபிஷியன்ட், அதுக்கு தேவையான அந்த கால நேரம் அதை கம்மி பண்றது. அது நம்ம ஏற்கனவே எப்படி பண்றாங்க, 60 நாட்களுக்கு கொண்டு வந்துட போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தாச்சு. அதுதான் சொல்ற விஷயம். எஃபெக்ட் இன்னும் செம்மையா செயல்படுத்துறதுக்கு அதுக்கான வழிமுறைகளை நான் கொண்டு வரேன், அதுக்காக இந்த புது சட்டம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாலாவது டீசென்ட்ரலைஸ்ட். டீசென்ட்ரலைஸ்ட் வந்து பரவலாக்குதல் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இது தவிர வேற வார்த்தை நடைமுறையில் இருக்கான்னு தெரியல. அதாவது அதிகாரத்தை எல்லாத்துக்கிட்டையும் பரவலாக்குறது, ஒரே ஒரு ஆள் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறதுல கீழ் அடிமட்ட நில வரைக்கும் எல்லாத்துக்கும் அதிகாரம் கொடுக்குறது, அந்த அந்த ஒரு நோக்கத்தோடையும் நம்ம கிராம சபை அதெல்லாம் வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இந்த மாதிரி ஒரு டீசென்ட்ரலைசேஷன். அது இந்த நாலு காரணங்களுக்காக தான் நாங்கள் இப்போ சட்டத்தை மாற்றி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எதுக்காக இந்த சட்டத்தை ஜீரோ டிராஃப்ட்ங்கிறது அதுதான் கருத்து. இன்னும் மக்கள் கிட்ட டிராஃப்ட் வரல, அதனால அது பேர் அவங்க ஜீரோ டிராஃப்ட்னு கொடுக்குறாங்க, பேர் எதுவும் கிடையாது. ஏன் நம்ம பெரிய அளவில் இதுக்காக நம்ம பயப்படுறோம் அப்படின்னா, நம்ம அமைச்சகம் ஒரு இடத்துல பெரிய ப்ராஜெக்ட்க்கு செயல்படுது, அதுக்கு கீழே மாநிலம் அப்படிங்கிற அளவில் செயல்படுது, அதுக்கு கீழே இப்போ அவர் ஒன்று கொண்டு வராரு, அதுதான் மாவட்ட அளவு. ஒவ்வொரு மாவட்ட அளவுலேயும் ஒரு ஆணையத்தை ஒன்று ஏற்படுத்துகிறோம், அவங்களே வந்து அந்த லோக்கலாக இருக்கிற ப்ராஜெக்டுக்கெல்லாம் அவங்களே வந்து அனுமதி தருவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியாவோடு இப்போ வந்திருக்காங்க. இது ஏன் பிரச்சனை புரியுது, 2016 அமைச்சகம் இதை கொண்டு வந்துச்சு, ஆனால் அதுக்கு இது பெரும்பாலும் மணல் கொள்ளை, அந்த ஒரு மணல் எடுக்கிறது மணல் கொள்ளை அப்படிங்கிற அந்த ஐடியாவில் ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படின்னு வரையில, மணல் கொள்ளை மணல் எடுக்கிறது ஆற்று மணல் எடுக்கிறது இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸுக்கெல்லாம் அவங்க இந்த மாவட்ட அளவு ஆணையத்தை அவங்க சொல்கிறாங்க பதிலாக. இது பசுமை தீர்ப்பாயம் அப்படின்னு ஒன்று இருக்குது, சுற்றுச்சூழலுக்கான கேஸுகளை மட்டும் தனியாக சீக்கிரமாக அதுக்கெல்லாம் இது கிடைக்கிறாங்கல்ல, அவங்க வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க போன வருஷம். இந்த மாவட்ட அளவில் கொண்டு வருது சரியாக வராது, இதை நீங்கள் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லலாம். அதை இப்போ வந்து அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு அமைச்சகம் எடுத்துகிட்டு போயிருக்கு, அந்த கேஸ் நடந்ததில் இருக்கு. அப்போ அவங்க கொண்டு வர முடியாத திருத்தத்தை இப்போ புது சட்டமாக கொண்டு வர்றாங்க. இது பின்கதவுகளில் வர ஒரு விஷயம். ஆனால் ஏற்கனவே பசுமை தீர்ப்பாயம் இது சுற்றுச்சூழலுக்கு மதிப்பு நல்லது கிடையாது அப்படின்னு தூக்கி போட்ட ஒரு ஒரு விஷயம். அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மாவட்ட அளவு ஆணையத்துக்கு என்னெல்லாம் பவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மைனிங் ப்ராஜெக்ட் பெரும்பாலும் தமிழகத்துக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், பெரிய பாசன நீர்ப்பாசனம் அந்த ப்ராஜெக்ட்ஸ், சில சிமெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், குறு சிறு தொழில்களில் வந்து மீடியம் சைஸ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அந்த ப்ராஜெக்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. லிக்கர் டிஸ்டிலரி, சில பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ், சில ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ், அதெல்லாமும் இந்த மாவட்ட அளவு ஆணையத்துக்கு அவங்க வந்து அதிகாரம் கொடுக்குறாங்க. இதில் ரொம்ப பொறுமையாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மாவட்ட அளவில் வர எந்த ப்ராஜெக்ட்டுக்குமே வந்து மக்கள்கிட்ட கருத்து கேட்டு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அளவுலேயே மக்கள் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து எடுக்கப்படுறாங்க, ஆனால் பரவலாக்குறாங்க. அது மட்டும் நம்ம ஞாபகம், அவங்க எதுக்காக இது கொண்டு வராங்கன்னா அதிகாரத்தை பரவலாக்குறதுக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி EIA தாக்க மதிப்பீடே நீ பண்ண வேண்டாம், நீ சுற்றுச்சூழலுக்கு என்ன தாக்கம் பண்ணியிருக்க அப்படிங்கிறத நீ கண்டே பிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சட்டத்துக்குள்ளே தாக்கம் இருக்குங்கிறதுனால தான் அந்த ப்ராஜெக்ட் சட்டத்துக்குள்ளேயே கொண்டு வந்திருக்காங்க, ஆனால் நீ தாக்கம் மதிப்பீடு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பீஸ். ஸோ இது மாவட்ட அளவில், இது மாநில அளவில். மாநில அளவில் சுற்றுச்சூழல் சார்ந்த சட்டங்கள் மேலே ஒரு தேர்ச்சி இருக்கிற ஒரு ஆள் அது தலைமை இருக்காங்க. அது தவிர நான் கீழே போட்டிருக்கிற அந்த ஏரியாஸில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு 2 பேர் இவங்க தான் மாநில அளவில் இருக்கிற ஆணையத்துக்கு இருக்கிற மெம்பர்ஸ். மாவட்டத்தில் இப்போ அவங்க கொண்டு வந்திருக்கிறது தலைமை வந்து கலெக்டர். கலெக்டர் கீழே அடுத்து நம்ம சப் கலெக்டர்னு சொல்கிறோம் அந்த பொசிஷனில் இருக்கிறவங்க, அதுக்கு கீழே டிவிஷனல் ஆஃபீஸ் ஃபாரஸ்ட் சைட்லேருந்தும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏரியாவில் ஒரு எக்ஸ்பர்ட். இதுதான் கொண்டு வந்திருக்கிற அவங்க கொண்டு வந்திருக்கிற ஒரு இது. நீங்கள் அந்த பக்கம் புரிஞ்சிக்க வேண்டியது, சட்டம் தெரிஞ்சவங்க சுற்றுச்சூழல் தாக்கத்தை புரிஞ்சவங்க அந்த இடத்துல தலைமை தாங்குறாங்க, இந்த இடத்துல கலெக்டர் தலைமை தாங்குறாங்க. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்லைட் ப்ளீஸ். இது வந்து போன தடவை அவங்க சட்ட திருத்தமாக கொண்டு வரையில
பசுமை தீர்ப்பாயம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, நீ சொல்லியிருக்கிற இந்த அதிகாரிகள் யாருக்குமே சுற்றுச்சூழல் பார்க்கறதுக்கான தேர்ச்சியே கிடையாது. அந்த தேர்ச்சியே இல்லாத ஒரு அதிகாரி சும்மா நிர்வாக அதிகாரி ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு நீ சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு காரணத்தினாலேயே இது வந்து சரி வராது அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியம், கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வித் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அஸ் சேர்பர்சன். ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஆள் இல்லாருங்கிற ஆள் வந்து கலெக்டர். அந்த கலெக்டருக்கு கிட்டத்தட்ட ஆய்வுக்கு கிட்டத்தட்ட 75 பொறுப்புகள் இருக்கும். ஒரு கலெக்டர் அப்படின்றதுனா அட்லீஸ்ட் 75 போர்டுக்கு, ப்ரொமோஷனுக்கு, ப்ராசஸ்க்கு, ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் அவர் அதுதான் தலைமை தாங்குறாரு அந்த ஸ்டேட்ல. உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா நிறைய மாநிலங்கள்ல மைனிங் யாராவது ஒரு இடத்த கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட கான்ட்ராக்ட் போச்சு சைன் போடுற ஆளே கலெக்டர் தான், கவர்மெண்ட் சைட்ல. ஸோ இப்போ இங்க என்ன சொல்றாங்க, இந்த பக்கம் நீ சைன் போட்டு கான்ட்ராக்ட் கொடு, ஆனா அந்த பக்கம் அந்த ப்ராஜெக்டோட தாக்கத்தை அந்த ப்ராஜெக்ட் நிறுத்துறதுக்கு நீயே அதிகாரியா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இதுல இருக்கிற ரொம்ப பெரிய ஒரு முரண்பாடா நான் பாக்குறேன். எப்படின்னா ஒரு பக்கம் நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர ப்ராஜெக்ட் நீ வந்து மைனிங் டார்கெட் ரீச் பண்ணு, நிறைய மைனிங் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வா அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் இந்த மைனிங் ப்ராஜெக்ட் எல்லாம் சுற்றுச்சூழல் தாக்கம் இருக்கு, அதனால அந்த கம்பெனில நீ கேள்வி கேளு அப்படின்னு சொல்றீங்க. அவர் எந்த பக்கத்துல அவர் தலையாசைப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க அதிகப்படியா வரணும் அப்படிங்கிற அந்த கமிட்டியில தலைமை வகிக்கிறாரு. அவரையே கூப்பிட்டு நிறுத்துறதுக்கு எல்லாம் இந்த ப்ராஜெக்ட் கம்மிப்படுத்துறதுக்கு தாக்கத்தை கம்மி பண்றதுக்கு அனுமதி நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், அவர் ரெண்டு வேலைகள்ல ஒண்ணு நேர் முரண்பாடால இன்னொன்று இருக்கு. இது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது பெரும்பாலும் இந்த ஜீரோ டிராஃப்ட்ல இருந்த ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா அது மட்டுமே பிரச்சனை இல்லை. காலையில லியோ கூட பேசிட்டு இருந்தாப்புல அந்த செலக்கிற அப்படின்ற ப்ராஜெக்ட்ல அந்த சோலார் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து அதுக்கு எந்த விதமான ஒரு சுற்றுச்சூழல் தாக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கு தாக்க மதிப்பீடே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க நிலத்தை எடுப்பாங்க, நிலத்துல இருந்தா வேற ஏதாவது ஒரு பயன்பாடு இருந்தா அந்த நிலத்துக்கு அது இருக்காது. அதை சுத்தி இருக்கிற ஜீவனமோ பல்லுயிரோ அதனால இருக்காது. அதை சுத்தி வாழ்வாதாரம் மாத்தி அமைக்கப்பட்ட அந்த நிலத்துல வேலை பட்டவங்க வேலை பண்றவங்களுக்கு அதெல்லாம் கணக்குல வராது. நீ என்ன நேர வந்து நீ கார் நீ வந்து எந்த விதமான பொல்யூஷன் மாசுபடுத்துறது இல்லை, அதனால நீ இந்த சட்டத்துல வர வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலப்பாடோட நம்ம வந்து அவங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா இப்ப இருக்கிற சட்டத்தையும் அதை கொண்டு வரதா ஒரு ஐடியா இல்லை. காச்சாரே எதுக்கு அது சொல்றேன் அப்படின்னா, இந்த கோயம்புத்தூர் சைட்ல நிறைய இருக்கு மின் பவர் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிங்கிறாங்க. அதனால அங்க இருக்கிற பறவைகளோட அவங்களோட ரூட் அப்படின்னா இருக்கட்டும், இல்லைன்னா சத்தத்தினால வர மாசா இருக்கட்டும், அவங்க எடுக்கிற நிலமா இருக்கட்டும், அது எதுவுமே இந்த சட்டத்துக்குள்ள வருது கிடையாது. இது எதுவுமே பார்க்காம எதுக்காக அவங்க அதை பண்றாங்க அப்படின்னா, இந்த ரெனியூவல் எனர்ஜி அப்படிங்கிற ஒன்று நம்ம புஷ் பண்ணணும், அதை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஐடியால அவங்க அந்த கம்பெனி அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு இதை விதிவிலக்கா கொடுத்துட்டாங்க. ஆனா நம்ம சொல்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு அனல் மின் நிலையம் வேண்டாம், உங்களுக்கு சோலார் தான் வேணும் அப்படின்னா மொட்டை மாடியில சோலார் வச்சுக்காங்க, அதுக்கான நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, அதுக்காக ஒரு நிறைய சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அது பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு நீங்க அந்த அந்த ஃபுல் ப்ராஜெக்ட சட்டத்துக்கு வெளில எடுக்கிறது அப்படிங்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் பெரிய ஸ்கேல கிட்டத்தட்ட 50,000 சதுர மீட்டர் வரைக்கும் இந்த மாதிரி இந்த கிளியரன்ஸ் ப்ராசஸ்க்குள்ள பப்ளிக் கன்சல்டேஷன் ப்ராசஸ்க்குள்ள வரவே வராது. அது முன்ன இருந்த ஒன்று இப்போ அதை எடுத்துட்டாங்க இந்த புது சட்டத்தில். இந்த ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு ஒரு இடத்துல வந்து அந்த அந்த செல்ஃப் இருக்கா அந்த வளவு இருக்கா அப்படின்னு தெரியறதுக்கு எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்று அந்த காத்து வச்சு அது கடல்ல பண்றாங்க அப்படின்னா நேரம் உள்ள போய் தொலைக்கி எடுக்கிற ஒரு ஒரு ப்ராசஸ் அதனால அந்த கடல் இருக்கிற வளம் மீன் வளமா இருக்கட்டும் அந்த கடலுக்குள்ள இருக்கிற அந்த அந்த பல்லுயிரா இருக்கும் பாதிக்கப்படும் பெரிய அளவுல. அந்த தேடுற அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராசஸ் இதுவரைக்கும் EIA இருந்துச்சு, புதுசாக வர EIA அதை வெளியே எடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த மைனிங் மைனிங்க்கு 25 ஹெக்டேர் வரைக்கும் பப்ளிக் கன்சல்டேஷனே வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராசஸ் அந்த அந்த ஒரு கிளாஸும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ப்ராஜெக்டுக்கு ஏற்கனவே சுற்றுச்சூழல் சான்றிதழ் இருக்கு, ஆனா அதை வந்து அவங்க நவீனமயப்படுத்துறாங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு
ஒரு புது கிளியரன்ஸ்ங்கிறது வந்து தேவையே இல்லை அப்படிங்கிறப்பல இந்த சட்டத்தில் ஒரு ஒரு விதிமுறை கொண்டு வந்திருக்காங்க. இது ஏன் பிரச்சனைன்னு நான் சொல்றேன், நம்ம ஒன்றிய சொல்லியிருந்தாலே அந்த பரங்கிப்பேட்டை அந்த இடத்துல இருக்கிற அந்த அனல் மின் நிலையத்தில் முழுக்க முழுக்க அவங்க இந்தோனேசிய நிலத்தில செயல்படுற ஒரு அனல் மின் நிலையம். இப்போ அவங்க மாத்துறாங்க, அந்த கம்பெனி கடனாளி ஆயிட்டாங்க, நெய்வேலியிலேருந்து லிக்னைட் வச்சு அந்த ப்ராஜெக்டை நிறைவேற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் செயல்படுறாங்க. லிக்னைட்டுங்கிறது இந்தோனேசிய நிலக்கரி விட தரம் ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு ஒரு நிலக்கரி லிக்னைட்டுங்கிறது. ஆனால் அவன் ஆப்வியஸ்லி அதுக்கு வந்து அவன் சான்றிதழ் கேட்கல, இது தரம் குறைவான ஒரு விஷயம் அப்படிங்கிறது சொல்லவே இல்லை. அவன் அந்த ப்ராஜெக்டுக்கு கிளியரன்ஸ் அப்ளை பண்ணையில் நான் நவீனமயமாக்குறேன் அப்படின்னு அந்த ப்ராஜெக்ட் வந்து சொல்கிறான். என்ன நவீனமயமாக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கிற நிலக்கரியிலேருந்து சுமாராக இருக்கிற லிக்னைட்டுக்கு மாறுறோம். அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் அவன் நவீனமயமாக்குறது அப்படின்ற பேரில் கொண்டு வரான். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் இப்போ வந்து கருத்து கேட்பே தேவைப்படாது அப்படின்னு புது சட்டத்தில் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்டுக்குள்ள நீ அந்த மிக்ஸை மாற்றுற அப்படின்னாலும், அப்போ நீ வந்து ப்ராடக்ட் மிக்ஸ் மாற்றுறக்கும் சிப்பரா சொல்லாமல் இந்த நிலக்கரி இதாக இருக்கட்டும் வேறு எதுவாக இருக்கட்டும், உங்கள் ப்ராடக்ட் மிக்ஸை நீ மாற்றுற அப்படின்னா திரும்ப அதுக்கும் இந்த மாதிரி ஒரு நீ புது கிளியரன்ஸ் வாங்க வேண்டாம். நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ அதிகப்படியாக மாசு எதுவும் ஏற்படுத்த மாட்டே அப்படிங்கிறத நீயே பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்கிட்ட சொல்லிட்டு அவன்கிட்ட சான்றிதழ் வாங்கிட்டு வந்தேன்னா போதும், நீ இந்த ப்ராஜெக்ட்டை நிறைவேற்றிக்கலாம். அதாவது நானே போய் சொல்லணும் நான் இதுக்கு மேலே மாசுபடுத்த மாட்டேன்னு அப்படி சொன்னால் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னா யார் இதை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நான் கேட்குறேன். ஸ்ட்ரிஞ்சன்ட் டைம் லைன்ஸ் ஃபார் அக்ரியன்ஸ் வந்து ஒன்றுமே நான் சொன்னேன், அந்த 60 நாள் அந்த 60 நாளுக்குள்ள அந்த கிளியரன்ஸ் தரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க மக்கள் சைட்லேருந்து கம்பெனி சைட்லேருந்து ஒன்றும் கேட்கல, கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்னும் சீக்கிரம் சீக்கிரம் நீ பதில் சொல்லு எல்லாத்துக்கும் அப்படிங்கிறாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்னும் சீக்கிரம் பதில் சொல்லு அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் கொடுக்குறீங்க ஒரு ப்ராஜெக்டை வந்து அவங்க விவாதிக்கிறதுக்கு அப்படிங்கிற அந்த கேள்வியும் எழுப்பியிருக்கு. இப்போ இருக்கிற சட்டத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது அந்த கருத்து கேட்பு கூட்டத்துக்கு முன்னாடி மக்களுக்கு அதோட தாக்க அறிக்கை வருதே கிடையாது. அடுத்தது வந்து இந்த பப்ளிக் ஹியரிங் இது இது நீங்கள் சரியாகவே நடத்துறது கிடையாது, நம்மளே சொன்ன மாதிரி ஒரு விஷயம். அதில் பல இடங்களில் இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டிய ப்ரொவிஷன்ஸ் இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அது எதுவுமே இப்போ புது சட்டத்தில் அவங்க இங்கேருந்து நம்மளை கேட்டு அந்த சட்டத்தை அமைக்கல, அவங்களா ஒரு சட்டத்தை வேறங்கேத்தோ கேட்டு வந்து நம்ம வந்து தெரியாது. அதுதான் நடந்துருக்கோம். இது ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங். இந்த சட்டத்தோட வேலை வந்து கிளியரன்ஸ் கொடுக்குற வரைக்கும் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கிளியரன்ஸ் கொடுத்து ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த சட்ட வரம்புக்குள்ளே தான் அது செயல்படணும் அப்படின்னு, அதுதான் போஸ்ட் கிளியரன்ஸ் கம்ப்ளையன்ஸ். நீங்கள் அந்த வரம்புக்குள்ளே செயல்படுறீங்களா அப்படிங்கிறத பார்க்கறது தான். அது வந்து எப்பவுமே நாங்கள் சொல்கிற விஷயம், வராத ப்ராஜெக்ட் வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே, ப்ராஜெக்ட் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் எந்த விதமான ஒரு தடையும் இருக்கவே மாட்டேங்குது, எந்த விதமான ஒரு ஆய்வும் நடக்க மாட்டேங்குது அதை செயல்படுறது அப்படின்னு. அதுக்காக அவங்க சொல்கிறாங்க, இப்போ அமைச்சகம் வந்து நாமளே சில ஆணையங்களையோ சில கம்பெனிகளையோ அதுக்காக நிர்ணயிக்கிறோம், அவங்க வந்து எப்போ வேணுமோ செக் பண்ணிவிட்டு இந்த கம்பெனி கண்டிஷன் கூட செயல்படுதா இல்லையா அப்படிங்கிறத போடுவோம் அப்படின்னு. இது வந்து சில ஸ்டேட்ஸ் சில மாதிரி வந்து நேரடியாக எதிர்த்துருக்காங்க. கேரளா சைடில் அவங்க சொல்கிறாங்க, மாசு கட்டுப்பாட்டு வாரியமே இதை பண்ணட்டுமே, அவங்களோட வரம்பு எல்லைக்குள்ள தானே வருது, ஏன் நீங்கள் இதுக்காக இன்னொரு அமைச்சகம் ஒன்று இன்னொரு கம்பெனி ஒன்று இன்னொரு நிர்ணயம் ஒன்று பண்ணணும் இதுக்காக அப்படின்னு. பீகாருக்கு இருக்கிற அந்த மாதிரி மாநிலங்களில் வந்து மாநில அளவில் இருக்கிற ஆணையங்களே இந்த நிறைய பண்ணலாமே அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு சஜஷனும் கொடுத்துருக்காங்க. இதுதான் பொருந்த சட்டம், முந்தின சட்டத்தில் இருந்த சட்டங்கள். பெரும்பாலும் நாங்கள் பார்த்த வரைக்கும் நாங்கள் ஆர்டிஐ ஃபைல் பண்ணி வந்த வரைக்கும் ஒரு 11 மாநிலங்களில் பதில் போட்டிருக்காங்க. நீரஜ்வாங்கிச்சிருக்காங்க மாநிலங்களில் என்ன மாதிரி பதில் போட்டிருக்காங்க அப்படின்னா, நிறைய பேர் அசைன் யூ காட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரச்சனைக்குரிய விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த சட்டத்தில் அப்படின்னு மாநிலங்கள் சைட்லேருந்து பதில் வந்துருக்கு. என்ன சொல்கிறாங்க, சில ஸ்டேட்ஸ் மிசோரம் தமிழ்நாடு அதே மாதிரி உத்தரகாண்ட் எல்லா இடத்துலையுமே சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற இந்த மாவட்ட அளவில் நீங்கள் கேட்குற அந்த ஆய்வுக்குழுவுக்கான ஒரு தகுதியுள்ள ஆட்களும் கிடையாது, அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நீங்கள் ஆளுங்க பார்க்குறது அப்படிங்கிறது பிரச்சனை. அது வேலை பழுவும் அதிகப்படுத்தும். அதே நேரத்தில் அவங்களுக்கு அந்த விஷயங்களை பற்றியெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நம்ம சொல்ல முடியாது, இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட இன்னொரு கேள்வி, தமிழ்நாட்டில் அது கேட்டிருந்தாங்க பாருங்க, எப்படி நீங்கள் கோர்ட் வேண்டாம் சொல்கிற விஷயத்தை இப்படி கொண்டு வரலாம் அப்படின்னே கேட்டிருந்தாங்க, அதுவும் ஒரு விஷயமா இருந்துச்சு. இன்னொன்று வந்து பீகார் சைட்லேருந்து சொன்னது, நீங்கள் போட்டுட்டு வந்த ஆய்வுக்குழு அப்படிங்கிறது
நீங்க வல்லுநர்களை வச்சுக்கோங்க. எதுக்கு நிர்வாக அதிகாரி இருக்கு? நிர்வாக அதிகாரிக்கு இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? நிலக்கழிவு மேலாண்மை, அசலாம் 50,000 சதுர மீட்டருக்குள்ள இருக்கிறதுக்காக பில்டிங் ப்ராஜெக்ட்ஸுக்கெல்லாம் இந்த பப்ளிக் ஹியரிங் வேண்டாம், என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வேண்டாம், என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் வேண்டாம், சாரி கிளியரன்ஸ் வேணும் அப்படின்றவங்களுக்குலாம் நீங்க வந்து எப்படி நிலக்கழிவு மேலாண்மை பண்ணுவீங்க? அதுக்கு நம்ம பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு பெரிய வீடுகள் அப்படின்னு போகல, அது ஒரு பிரச்சனையா இருக்கு, அதை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னொன்று நான் அதே மாதிரி சொன்ன கெப்பாசிட்டி பில்டிங் வந்து அவங்கள திறன் உயர்த்துறதுக்கு நீங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். இன்னொன்று வந்து தமிழ்நாட்டில் சொல்லியிருக்கிறது இந்த வல்லுநர் குழுவுக்கு ஒரு இன்ஜினியர், சுற்றுச்சூழல் இன்ஜினியர் ஒருத்தரை நம்ம நியமிக்கிறோம். அவருக்கு இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை புரியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இந்த வெறும் நிர்வாகத்தில் பெரிய ஆளுங்களை மட்டும் கூப்பிட்டு வச்சு நீங்கள் பண்ணுறீங்க. ஒன்று வந்து அந்த ஆணையம் கலெக்டரில் தலைமையில் செயல்படுது, ஆனால் முடிவெடுக்கிற கீழே இருக்கிற அந்த அதிகாரம் வந்து ஒரு வல்லுநர் குழு இருக்கு. அவங்க 11 பேர் எல்லாருமே கலெக்டருக்கு ரிப்போர்ட் பண்ணுற ஆளுங்க. அவங்க கலெக்டர் சொல்றதுக்கு எதிர்த்து ஒரு ப்ராஜெக்டுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்ற அந்த கேள்வியும் இந்த பொது கருத்து கேட்பு கூட்டம், அதை வந்து நீங்க அந்த சின்ன மைனர் மினரல்ஸ் சொல்றோம், ஆனா பெரும்பாலும் அது ஆத்மன நடத்துறது அதுதான் அந்த வரும். அதுக்கெல்லாம் நீங்க கருத்து கேட்பு கேட்காம எப்படி நடத்த முடியும்? மக்களுக்கு அதை பத்தி தெரிய வேண்டாமா அப்படின்னு அது ஒரு கேள்வி எடுக்கப்படுது. இது நீங்க பார்க்கணும். அடுத்தது இந்த மிசோரம் மாநிலத்தில் அவங்க சொன்னால் எதுக்காக நாங்கள் வந்து பப்ளிக் ஹியரிங் நடத்தணும்? சில பிரச்சனைக்குரிய ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கருத்து கேட்டே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தாங்க. ஜெயராம் சருக்கு நினைவு இருக்கும் நினைக்கிறேன், இந்த வருஷம் போன வருஷம் நினைக்கிறேன் நவம்பர் டிசம்பர் அந்த டைமில் நம்மளோட அப்புறம் தான் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் கருப்பண்ணன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மனு கொடுத்தாங்க நம்ம சுற்றுச்சூழல் அமைச்சர் கிட்டங்க. எதுக்கு அப்படின்னா பிரச்சனைக்குரிய ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் பொது கருத்து கேட்பு கூட்டமே நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மனு கொண்டு போய் குடிச்சிட்டு வந்தாங்க. அதுதான் இப்போ அவங்க சட்டமாக கொண்டு வர தெரியும். அடுத்தது வந்து கருத்தே வேண்டாம் ஏற்படுத்திடலாங்க. 20-45 நாளுக்குள்ள நீங்க வந்து கொடுக்குறீங்க ஒரு மாநில அளவில் இருக்கிற ஒரு ஆணையத்துக்கு 45 நாள் கிட்டக்க இருக்கு ஒரு ப்ராஜெக்டை பார்த்துட்டு அதோட தாக்கத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு. இது கொஞ்சம் டைமா அதிகரிக்க கூடாதா? எங்களுக்கு 20 நாள் போறாது, 45 நாள் வேணும் அப்படிங்கிறவங்கள சில பேர் கேட்டிருக்காங்க. இதை அடுத்து வந்து இது இன்னொரு நிர்வாகத்துக்கான ஒரு பாயிண்ட் தான். எங்களுக்கு வந்து இந்த ஆணையங்கள் எல்லாம் அமைக்கிறதுக்கு மெம்பர்ஸ் போடுறதுக்கு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் தாங்க அப்படிங்கிறாங்க. இதை பத்தி ஐ திங்க் பிரீதா வேலை பார்த்துருக்காங்க. இந்த மாநில அளவில் இருக்கிற அந்த ஆணையங்கள் அப்படிங்கிறது அதோட அது மாநிலத்தோட முழு சுதந்திரத்தோட செயல்படுற ஒரு விஷயம் கிடையாது. அதோட மெம்பர்ஸ் யார் அதில் இருக்கணும் அப்படிங்கிறது மத்திய அரசு சொல்லணும், மாநில அரசோட சேர்த்து கலந்தாய்வு பண்ணி முடிவெடுக்கிற ஒரு குழு. ஆனால் மாவட்டத்துக்கு மத்திய அரசு தான் முடிவு பண்ணணும் யார் அடங்கி இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அவங்க சொல்றது அதிகாரத்தை கலந்துறாங்க. இன்னும் சில விஷயங்கள், இந்த வரம்புகளுக்குள்ள அவங்க செயல்படுறாங்களா அப்படின்னு தெரியறது மாநிலங்கள்ல இருக்க ஆணையம் பார்க்கலாம் அப்படின்னு தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காங்க. ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ், நீங்க ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் எல்லாம் நீங்க கொண்டு வரீங்க, ரோட் ப்ராஜெக்ட்ஸ் அதாவது எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ்வே அதெல்லாம் நீங்க சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு பண்றீங்க. ஆனா ரயில்வேஸ்ங்கிறது ஒரு பெரிய விஷயம், அதுக்கான நில அபகரிப்புல இருந்து அதனால இந்த அதோட தன்மையே மாறுறது. நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட், அந்த மாதிரி அந்த இடத்துல ரயில்வே லைன்னால ஏற்படக்கூடிய விலங்குகளோட பாதையில் வர ரயில்வே லைன்ஸாக இருக்குது. வெஸ்டர்ன் கார்ட்ஸ் ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையாக விவாதிக்கப்பட்டது எனக்கு நினைவுக்கு. அதை மட்டும் ஏன் நீங்கள் வெளில எடுத்திருக்கீங்க? அது வந்து ப்ரைவேட்டைஸ் ஆக்காத ஒரு செக்டர் கேட்டிருக்காங்க. கேரளா சைடில் சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் இந்த இடத்துல நடக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்களே எனக்கு இன்னொரு இடத்துல பார்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு. ஒரு கம்பெனிக்காரனுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து இருக்கிற ஒரு அத்தாரிட்டி அந்த இடத்துல நீ ப்ராஜெக்ட் வச்சுக்கணும் அப்படின்னு நீயே சொல்லி என்னையே நீ கேட்குற. ஏன் அவன் இது சொல்கிறான் அப்படின்னா முதல்ல கம்பெனிக்காரங்க அப்ளிகேஷன் போட இல்லை, 3 லொக்கேஷன் கொடுக்கணும். இது இல்லை அப்படின்னா இது இல்லை அப்படின்னா இது இல்லைன்னா இது நாளில் பெஸ்ட்டாக இருக்கிறது தான் நான் லொக்கேஷனாக சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. சேலம் சென்னை எக்ஸ்பிரஸ் உங்களுக்கு நினைவருக்கும் நினைக்கிறேன், அவங்க சூஸ் பண்ணி அந்த லொக்கேஷன் பெஸ்ட் லொக்கேஷன், பெஸ்ட் ரூட் கிடையாது, அதை விட ஷார்ட்டர் ரூட்ஸ் வேர் தேர். ஆமாம். ஸோ அந்த அப்போ எதுக்கு இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற கேள்வி ஆப்வியஸ்லி எழுந்து இல்லையா? ஸோ அதுக்கு அவங்க சொல்லணும்.
பப்ளிக் ஹியரிங் பொது கருத்து கேட்பு கூட்டத்துக்கு மக்களுக்கு அட்லீஸ்ட் 30 நாள் கால அவகாசம் கொடுக்குறோம், ஆனா இதை கம்மி பண்ணலாமே அப்படின்னு ஒடிசா மாநிலத்திலிருந்து ஒரு மனம் இருக்கு. மெயின் சைட்ல இருந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து கலெக்டர் சைன் பண்ணி அந்த கருத்து கேட்பு கூட்டத்துக்கு நடந்த அந்த மினிட்ஸ்ங்கிறத நீ ஒரு நாளுக்குள்ள இருக்கு கொடுக்கணும், எனக்கு 3 நாள் கூடாது கால அவகாசம் வந்து வாங்கிட்டு. சத்தீஸ்கர் மாநிலத்திலயும் அதே விஷயம் தான், 30-15 நாள் ஆகிறோம் வந்து மக்களுக்கு கொடுக்குற அந்த நோட்டீஸ் பீரியட் வந்து 15 நாட்களுக்குள்ள நீ நடக்கலாம், 30 நாள் நோட்டீஸ் கொடுக்கணும் அவகாசம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. பீகார் சைட்லேருந்து பெரிய விஷயம் சொல்லியிருக்காங்க, ஃபுல் டைம் மெம்பர் கிடையாது மாநிலங்களில் இருக்கிற ஆணையத்துக்கு, ஃபுல் டைம் மெம்பர் போடு அப்போதான் வேலையிலிருந்து கொஞ்சம் நடக்கும் அப்படின்னு. தமிழகத்தில் போன டிசம்பர்ல நியமிச்சாங்க, அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் கிட்டக்க இந்த எஸ்சிஐஏ கிடையாது, செயல்படவே இல்லை, மாநிலங்களால் அளவில் செயல்படலங்கிறதுனால மத்திய அமைச்சருக்கு ஒவ்வொரு ப்ராஜெக்டும் போயிட்டு வந்துருச்சு, அந்த ஒரு லெவலில் தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ இதுதான் சட்டத்தில் இருக்கிற புது சட்டத்தில் சொல்கிற விஷயம், பழைய சட்டத்தில் இருந்த விஷயங்கள். இதை அடுத்து இந்த கன்சல்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து இதை பற்றி ஒரு பதிலளிப்பு மக்கள் பக்கத்துலேருந்து அப்படின்னு ஒரு பதிலளிப்பை நாங்கள் தயார்படுத்துகிறோம் ஆங்கிலத்துலேயும் தமிழ்லேயும். இந்த சட்டம் பொது கருத்து கேட்புக்கு அந்த கால அவகாசம் திறந்த உடனே உங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம், நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஆளுங்கக்கிட்ட இதை பற்றி நடத்துங்க, அதுக்கு உங்கள் எங்கள் சைட்லேருந்து எந்த விதமான தகவல்கள் எது தேவைப்பட்டாலும் வெளிப்படையாக எங்களை கேளுங்க. இந்த ப்ரெசன்டேஷன்லேருந்து புது பழைய சட்டம் வரைவில் இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு கூகுள் டிரைவில் ஒன்று போட்டு உங்கள் யாருக்கெல்லாம் இமெயில் மூலமாக அனுப்ப முடியுமோ, உங்கள் யாருக்கெல்லாம் ஆக்சஸ் தர முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணி வைக்கிறோம். எனக்கு பேப்பர் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால எந்த பிரிண்ட் அவுட்டுமே எடுக்கிறதுல, அதனால் இமெயிலில் ஃபுல்லாக ஆக்சஸ் கொடுத்துருவோம் எல்லாத்துக்கும். உங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்குற ஒரே விஷயம், இது இந்த கால அவகாசம் அவங்க கொடுத்துறது ரொம்ப கம்மியாக இருக்கும், நான் உங்ககிட்ட தெரிவிக்கிறேன் இந்த சட்டம் வந்து மக்களுக்கு கருத்து கேட்பது வந்த உடனே நீங்கள் எல்லாரும் உங்களால் எவ்வளோ பேர்கிட்ட கேட்டு எவ்வளோ பேர்கிட்ட இதை பற்றி சொல்லி எவ்வளோ கருத்துக்களை நம்ம சேகரித்து கொண்டு போய் அமைச்சகத்துக்கு நம்ம பதிலாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ வலுவான சட்டம் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எடுத்துட்டு போய் நீ இன்னும் மாசுபடுத்துற அந்த இடத்துக்கு ஒரு கேரியிங் கெப்பாசிட்டி கொள்ளளவுன்னு ஒன்று இருக்கு, அதை தாண்டி எப்பயோ போயாச்சு, 800 இருக்கட்டும் கடலூராக இருக்கட்டும் இப்போ தூத்துக்குடியாக இருக்கும், அது தவிர வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு நீ ஏன் இந்த கம்பெனி எடுத்துட்டு இந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்ற அந்த கேள்வி எழுப்பப்படும். சட்டப்படி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் அவங்க 3-4 ஆல்டர்னேட்டிவ் லொக்கேஷன்ஸும் கொடுத்தாங்க. கேரளா சைடில் அவங்க சொல்கிறாங்க நான் சொல்கிற லொக்கேஷன் நீ ஓகே இல்லை அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் சைட்லேருந்து நீங்கள் ஒரு லொக்கேஷன் சொல்லுங்க. Once the assessment committee gives a go-ahead for the project, is it possible for the community there to appeal to an affiliate body like the NGT or something? You can always go to the NGT. The NGT is a remedy. They give clearance. Okay. You can take it to court as it is happening for a lot of projects. கிளியரன்ஸ் கொடுத்த நிறைய ப்ராஜெக்ட்களுக்கு வந்து அவங்க ஏற்கனவே பசுமை தீர்ப்பாயம் மட்டும் இல்லை எங்கேயுமே கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய் இந்த ப்ராஜெக்ட்னால பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத மக்கள் எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் கேட்கலாம். ஆனால் இந்த வரம்புக்குள்ள இப்படிதான் இருக்கும், உங்கள் கருத்து கேட்பு கூட்டம் அப்படின்னு நடக்கிறது தட் இஸ் தி ஒன்லி அவென்யூ தட் இஸ் ஓப்பன் ஃபார் யூ டு கிவ் யுவர் காமெண்ட்ஸ், பட் நத்திங் ஸ்டாப்ஸ் யூ ஃப்ரம் அவங்க ஒரு டெட்லைன்லாம் போடுவாங்க, பீப்புள் ஸ்டில் கீப் டூயிங் இட் ஆல் தி டைம். இப்போது ஆக்சுவலி ராம்நாட்டில் 3 பேர் வரதா இருந்துச்சு, அவங்க ஏதோ ஒரு கேஸ் இதில் இருக்காங்க சொல்லுறத ராம்நாட்டில் வந்து தமிழ்நாடு டேஞ்சட் போகும் மீன் பரிமாறுங்க அவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப வருஷமாக வர வேண்டிய ஒரு அனல்மின் நிலையம் ப்ராஜெக்ட் 1600 MW கூர் அப்படிங்கிற இடத்துல. ஸோ அவங்க இப்போது முதல்லலாம் வந்து விவசாயம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால விவசாயிகள் வந்து அந்த ப்ராஜெக்டை கேஸ் கிளியரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இன்ஜிபிக்கு போய் அதை சேலஞ்ச் பண்ணாங்க. கிளியரன்ஸ் ஐ திங்க் ஃபார் அ ஃபியூ ப்ராஜெக்ட்ஸ் இந்த பாஸ்ட் இட்ஸ் பீன் வாஷ்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போது அங்கே இருக்கிற மீனவர்களும் சேர்ந்து தே வாண்ட் டு கோ அண்ட் ப்ரொசீட் பண்ணுவோம். இப்போ அந்த இடத்துல ஸ்ட்ரைக் நடந்துட்டு கொஞ்ச நாளாகவே நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, தமிழ் பேப்பர் தான் பெரும்பாலும் போடுவாங்க, ஆங்கில பத்திரிகைகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கவரேஜுங்கிறது அது நம்ம சொல்லணும். பட்
That's that. பப்ளிக் ஒபீனியன்காக வந்து முன்னாடி இப்போ எல்லாரும் ஒப்பீனியன் அனுப்புங்கிறத விட ஆஸ் யூ ஆர் தீஸ் நீங்கள் ஏற்கனவே அது எல்லாரும் என்ன எதை பற்றி பேச ஒரு டிராஃப்ட் ஷேர் பண்ணி அது ஒரு சஜஷன் பண்ணி நம்ம ரெடியாக இருந்தால் இம்மிடியட்டாக நம்ம அனுப்பணும். அதே நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார். நான் வந்து நான் எங்கள் சைட்லேருந்து சிஎஜி சைட்லேருந்து ஏற்கனவே ஒரு கிரிட்டிக் வந்து பண்ணி வச்சிருக்கேன். நான் சொல்கிறேன் இப்போ நான் உங்க இந்த இந்த கருத்து கேட்ட இது உரையாடு நம்ம கலையில் லியோ சொன்னாப்பில் ஒருத்தர் நான் மட்டும் பேசி அது கிடையாது நோக்கம். நீங்கள்லாம் சுற்றுச்சூழலில் வேலை பார்க்குறவங்க, நீங்கள் நீங்கள் பண்ணுற எல்லா வேலையும் ஏதோ ஒரு இடத்துல சுற்றுச்சூழலை தாக்க பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அப்படி இருக்கையில் உங்கள் சைட்லேருந்து இந்த சட்டத்தை வரும் பண்ணுறதுக்கு நம்ம என்ன விதமான ஒரு இது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பெரிய நோக்கம். இந்த மாதிரி கன்சல்டேஷன் இன்னும் ஒன்றும் நாங்கள் பிளான் பண்ணிட்டுருக்கோம். எவ்வளோ பேரை போய் ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ பேர்கிட்ட கேட்டு அவங்களோட அவங்களோட சஜஷன்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே சேர்த்து வச்சு ஒரு வலுவான சட்டத்துக்கான ஒரு ஒரு சஜஷன்ஸ் கிடையாது எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். அதை நான் அவங்ககிட்ட ஆங்கிலத்துலேயும் தமிழ்லையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பப்ளிக் கமெண்ட்ஸ்க்கு அது ஏன் மட்டும் தனியாக நடந்தது ஏன்னா நிறையா பப்ளிக் ஃபோரத்தில் நிறையா இஷ்யூஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்குன்னு ஒரே மட்டும் ஒரு கன்சல்டேஷன் நடத்தி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணால் அவங்க எல்லாருமே ஒரு பப்ளிக் கேம்பெயின் பண்ணுவாங்க. அது கரெக்ட் சார். எங்களோட ஹோப்பே நீங்கள் அதை பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா நாங்கள் வந்து இந்த பக்கம் கோஸ்டல் சைடில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸில் அங்கே இருக்கிற ஆக்ஷன் நெட் வச்சு அவங்கள ரீச் பண்ண முடியுது. இந்த பக்கம் ஸ்பெஷல் நாங்கள் ரொம்ப வருது எங்களுக்கு ரொம்ப இந்த ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப இந்த பக்கம் இல்லை சார் நாங்கள் அடிக்கடி இந்த பக்கம் வருது தேவைப்படுறதில்ல. ஸோ அதனால தான் வி தாட் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வச்சோம் அப்படின்னா நீங்கள் நடத்துகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு 1 hour இதை பற்றி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் அவுட்ரீச்சுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு எந்த விதமான உதவி தேவைப்பட்டாலும் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் என்ன பண்ண முடிஞ்சாலும் So, Mizoram, actually quite a few places. Yeah. Mizoram, actually, quite a few places. Uh, so, Mizoram, actually, quite a few places. Uh, so, with public consultation, uh, and with, uh, I think the district environment impact assessment authority, Mizoram was one of the states that said we don't have the capacity to have a body like this in every district. So they put that forth as a challenge that they were facing. If you want, I can give you access to all their letters. It's right there on our website. We can share. So then what happens to the fact that Mizoram is the scheduled area? Right? I'm sorry, Mizoram is suggestion given by the state governments. Not the provisions. Not a part of the law. These are the suggestions. Given by the state governments. Zero draft was sent to all the states. Okay. And all the states had to respond to that zero draft. So she has just summarized what response has been sent by the states to the central government. So based on this, the law is supposed to evolve a bit or not, and then it will come out to the public for comments. So, it's a question related to EIA in areas where there is cumulative impact. So is there any special provision for that? So, it's interesting you ask that. So, within the EIA, there is one part of the EIA that asks for a study of the area, which includes if there are other projects in that area and study that together. So, this is something that they've pushed for in general. For a particular project, I remember, because a lot of other projects are supposed to come in the same space in Cuddalore, the NGT had said from now for projects in industrial areas, you should be doing a cumulative impact assessment, where you try and understand the carrying capacity of the place vis-a-vis the projects that are proposed there and if there is a match. Yeah. Because even in this mining provision that was there for some particular hectares, no? That says that 25. So if you have now many 25 hectares just next to each other, and you say because you don't need public hearing for this, then the cumulative impact is really huge. Correct. And that was one question. And second point was, when you, is highways included in this EIA thing? Highways are included in EIA, they're not included in public consultation. No public consultation. Public consultation was there in the 2006 Act. They then removed it through an office memorandum. You might know that office memorandum can be issued just like that. It's like an administrative idam. It's not a legal step set at all. But they just do an office memorandum and they exempted the public hearing. No, so for a highway which is existing and then you keep on increasing it like 8 lanes, 6 lanes, what is the procedure for that? Is there any EIA for that? It goes through an EIA process. Even the extension? If the extension, so the there's a categorization for a project where it falls under a state for a certain length, it falls under a center for a certain length. If you extend
and it still is within the same framework for the, say, the state, in that case you don't need a full EIA. You need to make an application and the body takes a call if it needs a fresh EIA. So that is the common practice. But I also know that piecemeal exemptions have been given in the past. So there's a particular project, I can look that up and see if there is history to that. Yeah. To answer your first question for cluster mining, it's very interesting you brought that up, because that was one of the things that came in the sand mining guidelines. It came because modern like the Sandanilla and Hectare Pulla in the project to me, EIA Pulla Varla. அதனால அவங்க ஒரு படிப்பு ஒரு ஸ்டடி எடுத்து பார்த்தாங்கன்னா எல்லாம் 4 ஹெக்டர் 4 ஹெக்டர் 4 4 4 4 எல்லாம் 5 இருந்துச்சு என்விரான்மெண்ட் ப்ராசஸ்க்குள்ள வர வேண்டாம் அப்படிங்கிறதுனால அதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு யாரோ எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த மாதிரி அந்த 5 எந்த சைஸா இருந்தாலும் 0 வரணும் அப்படின்ற அந்த ஒரு தட் ஒன் ஆஃப் த ஆர்டர்ஸ் அண்ட் இட் ஆல்சோ சே கிளஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நிறைய வருது அப்படின்னா அதை கிளஸ்டர் மைனிங் ஏரியா அப்படின்னு பார்த்து அதுக்கு ஒரு தனி ப்ராசஸ் டு ஸ்டடி தட் அதுக்கும் ஒரு ஒரு கைட்லைன் ஒன்று போட்டிருக்காங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ராசஸில் டு ஸ்டடி அண்ட் டு அலவ் மைனிங் டிஸ்ட்ரிக்ட் சர்வே ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் போட வேண்டியதாக இருக்கு பட் த சுப்ரீம் கோர்ட் ஹெஸ் செட் தட் ரிப்போர்ட் இஸ் நாட் எக்ஸ்டென்சிவ் டு டெல் யூ இஃப் மைனிங் கேன் பி சஸ்டெயினபிளி கேரிட் அவுட் இன் ஏரியா அண்ட் தே ஆல்சோ க்வெஸ்டன் த விஸ்டம் ஆஃப் ட்ரைங் டு ஸ்டடி அ ஹோல் ஸ்ட்ரெச் as districts, saying that's an artificial breakage of the whole plane, if you're going to study that. So Adila, how can you say that this place is allowed and this is not allowed? And how will it make sense when you see it holds? So that's one of the things that's true. These 5-5 hectares of small units, it is individual responsibility for the industry. But when it comes to a cluster, who's responsible? Oh, sorry, Padinata, the EIA project, there is also that study that asks for a cumulative impact. அவங்க கிட்ட அதே கேள்விதான் அதை கோர்ட்டில் வந்து அதுக்கப்புறம் அந்த கிளியரன்ஸை வாஷ் பண்ணுவாங்க அதான் இப்போ அந்த சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட்டஸ் இருக்கு ஸோ இப்போ இஐயில் கியூமுலேட்டிவ் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இஸ் தேர் பட் ஐ டோன்ட் நோ ஹவ் மச் இட்ஸ் பீங் ஸ்டடி அதோட ஐ ஹவ் நாட் சீன் லேட்டர் ரிப்போர்ட்ஸ் தட் தட் சார்ட் ஆஃப் ஐதர் கிரிட்டிக் தட் ஆர் சார்ட் ஆஃப் see how much they do. There is no clear guideline on how it should be done. So different places they have followed, as I understand, they have followed different ways of doing it. A few cases that cumulative impact has been done in last year and December, January, Ennoorla or a project avanga sollala, then the authority while giving either the TOR, I think the TOR kudukaila, terms of reference kudukaila, they said this is a very compromised place already, so you have to do a cumulative impact assessment to even come forward for clearance. So they brought that for Ennoor on a piecemeal basis. As you said of Ennoor, but then what function does it serve other than that administrative job that yes, this has to be done so that one tick mark? Because Ennoor, we all know, is a dead case in terms of very high pollution load and on health, on biodiversity, everything. But we know that TOR was awarded, that itself tells you that yes, the port will come up, the projects will come up, even though everyone knows. It's very important that we study the finances and show that they're not viable anymore. Limited choice. So I think so, that also we have to... Correct. And I mean, there's another important thing. Number CSOs are on the
பண்ற ஒரு யுக்திங்கிறது எவ்வளவு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்மள நம்ம சைட்ல இருந்து எவ்வளவு இன்டர்வென்ஷன் வச்சு ப்ராஜெக்ட் டிலே பண்ண முடியாது. அது நிறைய இடத்துல நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணியிருக்காங்க. டிலே பண்ண அளவுக்கு பியாண்ட் பாயிண்ட் அந்த ப்ராஜெக்ட் வயபிளாகவே இருக்கிறது கிடையாது. செய்யூர் இஸ் அ ஸ்டாண்டிங் இஸ் அ கேஸ் இன் பாயிண்ட் அதில். ஸோ அதுவும் வந்து மக்களுக்கு அவங்க விழிப்புணர்வு ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படிங்கிறத எவ்வளோ சீக்கிரம் நமக்கு அதை பற்றி தெரியுதோ அவ்வளோ சீக்கிரம் அந்த மக்களுக்கு அதை பற்றி போய் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்க எவ்வளோ வருவோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க எதிர்ப்பையோ என்னமோ தெரிவிக்கிறாங்களோ அது வந்து ஒரு ப்ராஜெக்டை டிலே பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துது. டிலே பண்ணுறது சில சமயம் அந்த ப்ராஜெக்ட் வராது.